கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் அந்த வீடியோவை வேணும்னு தான் பேசினேன். ஏன்னா எனக்குள் இவ்வளவு திறமைகள் இருக்கிறது, என்னால் இப்படி பேசணும். நான் சொல்லவே சொல்லிட்டேன், நான் கவிஞனாக நினச்சேன், பாட்டு எழுத நினச்சேன், கவிதை எழுதி நான் வெளியே போய் வேறு மாதிரியாக இருப்பேன். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் நான். வார்த்தைகளுக்கெல்லாம் என்னால் சாதாரணமாக அர்த்தம் சொல்ல முடியும், தானாக வந்து விழும். பாட்டு எழுத சொன்னால் இமீடியட்டாக பாட்டு எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு மனிதன் நான். இந்த சமூகத்தில் நான் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன், பேசுகிறவங்களெல்லாம் கேட்டுருக்கிறேன், பேச்சாளர் பேச்செல்லாம் நான் நிறைய கேட்டுருக்கிறேன். சுகிசீவத்தோடு நான் ரசிகன் கூட சொல்லலாம், அப்படி ரசிச்சிருக்கிறேன். இப்போ கூட அந்த ராஜா தூஜி ஊழலில் மாட்டினார்ல, அவருடைய பேச்செல்லாம் கேட்டு நான் பெஜராயிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்துருப்பார் அவர். மாதிரி நிறைய பேச்சாளர்களில் முரண்பாடே உள்ளவங்கள கூட நான் பேசியிருப்பேன். வேலுசாமி, ஆலங்குடி வேலுசாமி, இந்த கண்ணனை பற்றிலாம் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து கேட்டுன்னு இருக்கிற கேட்டேன். இப்போல்லாம் கேட்கறதில்ல, எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் சராசரி மனிதர்களுக்கு உதவுறதுக்காக பேசலை, நான் ஒரு பெரியாளுன்னு சொல்கிறதுக்கு பேசுகிறாங்க. நான் ஒரு விசேஷமானவன், எனக்கு நிறைய தமிழ் தெரியும், எனக்கு அது தெரியும் இது தெரியுன்றதுக்காக தான் பேசுகிறாங்க. நாங்கள் தான் என்னை உடைச்சிட்டேன். நோனோ, நான் பெரியாளெலாம் கிடையாது, கடவுளே வெறுமையாக ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அவ்வளோமான நான் தான் பெரியாள். என்னையே சொல்கிறேன், மற்றவங்கள சொல்ல, என்னையே. இந்த மனிதனுக்கு நான் உதவணும்னா அவனுக்கு புரியிற மாதிரி பேசணும், அவனுக்கு புரியணும். காஸ்ட் எஸ்டிமேனுக்கு புரியும், அவன் என்கிட்ட வரக்கூட மாட்டான், அவசியம் இல்லை. சாதாரணமாக பேசினா காஸ்ட் எஸ்டிமேனுக்கும் புரிஞ்சிடும், ஒரு இயல்பாக பேசினா யாருக்கும் புரிஞ்சிடும், காஸ்ட் எஸ்டிமேனுக்கு புரியும். ஆனால் காஸ்ட்லியாக பேசினா இயல்பான மனிதனுக்கு புரியாது, வரக்கூட முடியாது. நான் நெருக்கமாக ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்களை குத்தி வச்சுக்கிறேன். மனிதர்கள்லாம் என்கிட்ட நெருக்கமாகணும். நான் ஒரு சாதாரணமாக பேசினா தான் என்ன பண்ண முடியும், என்னண்ட ஒருத்தர் கேள்வி கேட்குற தைரியமாக எப்போ வரும்? நீங்கள் சாதாரணமாக இருந்தால் தான் கேள்வி கேட்கவே பயம் வரும். நீங்கள் பண்ணு அப்படி இப்படிமா வந்து என்னுடைய அசுத்தன்மையெல்லாம் பார்த்தா எல்லாம் அது நின்றுவாங்க, நெருங்கவே முடியாது, பயப்படுவாங்க. என்ன கிட்ட போனவே துடியுது, இருந்தால் என்ன பண்ணுங்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நான் அதெல்லாம் காட்டக்கூட மாட்டேன். நான் பயங்கரமான ஆன்மீகவாதி, வெளியவே தெரியாது, ரொம்ப சைலண்ட் ஆள் நான், பக்கா ரவுடி, ஆனால் வெளியே எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அதனால் நான் விளம்பரத்துக்காக பேசலை. இது ஒரு இது வந்து கமர்ஷியலாக நான் பண்ணலை, ஆத்மாத்மா பண்ணுறேன். இந்த உலகம் மேலே நின்று பேசினா தான் கேட்கும், கிழந்து பேசினா கேட்காது. புரிஞ்சிச்சு எனக்கு, உங்களை பற்றி எனக்கு தப்பெல்லாம் நான் நினைக்கல. நான் இது இது கேள்வி தானே, இது மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்ல. நான் என் நோக்கம் அது தான். நான் இப்போ இந்த அட்வைசரி போட்டு கூட நான் அதை சொல்லிட்டு வந்தேன். என் நோக்கம் எந்த மனிதனும் வேதனை பதத்து இல்லை, ஆனால் மதத்தை சொன்னால் அவன் புரிஞ்சுப்பானான்னு பார்த்தேன், அவன் வேதனைப்பட்டான். என் நோக்கம் அதனால் நான் மாற்றிக்கிறேன்னே சொல்லிட்டேன். என்னால் ஈஸியாக மாற்றிக்க முடியும், ஏன்னா என் நோக்கம் என்ன இல்லைனா உன் வேதனை பற்றது இல்லை, புரிய வைக்கிறது. வேதப்பட்டால் அது உங்கள் பிரச்சனை. ஸோ என்னால் எளிமையாக பேசினா தான் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும், அதுக்காக நான் எளிமையாக பேசுகிறேன், அது உண்மையாக பேசுகிறேன். நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கேட்டிங்கன்னா அதில் ஆழமான உண்மை புரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எப்போனா சீரியஸாக சிரிச்சுட்டு போயிருப்பீங்க, பின்னாடி போய் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு உண்மையை எவ்வளோ சாதாரணமாக பேசிட்டு போயிருக்கான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களால் கடந்தெல்லாம் போக முடியாது. ஒரு முறை ரெண்டு முறை என் வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோலாம் பிடிக்காது, ஏன்னா உளல்னு இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான், எனக்கு தேவை இருந்தால் விட்டுருவான். இந்த மனிதன் அப்படி இல்லை, வேணும்னு தான், எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான், எளிமையாக சாதாரணமாக லோக்கலாக கலோக்கியலாக. ஏன் என்னுடைய சொந்த சென்னை பாஷையில் அப்போ தான் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். மற்றபடி என்னால் காஸ்ட்லியெல்லாம் பேச முடியும். என் எழுத்து வேறு மாதிரி இருக்கும். டெய்லி கோட்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிட்டீங்க. அதில் சராசரி மனுஷன்லாம் எதனை மாதிரிலாம் இருக்காது, என்னுடைய கோட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். டெய்லி மெசேஜ்லாம் அனுப்புவேன், பட் பேச்சு இப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் புரியும், அதுக்காக தான். இல்லைங்க, இது மாதிரி வேணால் எனக்கு காஸ்ட்லியாக பேசுனா அப்படி பேசணும், மேட்ரு இல்லை. பெஜராயிட்டாங்க, ஒரு வாரம் பேசினா அடுத்த வாரம் எல்லாம் அவங்கவுங்க ஐயோ நல்லா இருக்குதுன்னு சொன்னவங்க நாலு பேருன்னா, இது வானாங்கியான்னு சொன்னவங்க 4000 பேர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவங்கள கூட பேசுறது பிடிக்குது, அதனால் மாற்றிட்டேன், அதனால் இயல்பாக இருக்கிறேன். ஸோ சாதாரணமாக பேசும்போது தான் எல்லாருக்கும் புரியும், அதுக்காக பேசுகிறேன், வேறு ஒரு நோக்கமும் இல்லை. இது மாதிரி சாதாரணமாக பேசி விளம்பரம் ஆகணும் நோக்கம், அங்கே எல்லாம் போட்டக்கா விளம்பரம் ஆகிடும்ன்றதுக்காகலாம் பேசுறது இல்லை. அதெல்லாம் பீப் போட்டு எடுக்க சொல்லிக்கிறேன். போகிறப்ப நீங்கள் ரசிப்பீங்க, அப்போ தான் அதில் அழுத்தம் இருக்கும். ஏ நான் சொன்னால் புரியலன்னு பார்த்தா உங்கள் மனம் அழுத்தமாகும். நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் அவ்வளோ தூரம் அவ்வளோ அது மேலே கவனம் வச்சுக்கிறது இல்லை, அது நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடுறீங்க. ஸோ அழுத்தப்பத்துறேன். அந்த எங்கெல்லாம் அசிங்கமாக பேசணும், அதுக்கப்புறமெல்லாம் ஆழமான உண்மை சொல்லியிருப்பேன். நீங்கள் உஷாராக போய் பார்க்கணும், எந்தத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, அடுத்த வர வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகளாக இருக்கும், அதுக்காக தான் சொல்லி வச்சுருப்பேன். உங்கள் கவனத்தை திருப்ப சொல்லுவேன், அதுக்கு தான் பேசுகிறேன். மற்றபடியெல்லாம்
நான் வேற ஆள் தான், ஆனால் அப்படி தான் பேசுவேன். நம்ம ஒன்றா தனியாக, நான் தனியாகலாம் இங்கேருந்து கீழே வந்தாலும் பேசவே மாட்டேன், வராது, மருந்து கூட வராது, பேசவே மாட்டேன், மரியாதை குறவும் பேச மாட்டேன், அது எனக்கு வராது, அது என் நேச்சர் இல்லை. பட் இங்கே வந்தால் எதுக்காக ஒரு பேச்சு, அது மாதிரி வச்சுக்கிறேன், ஐடியாலஜி, விளம்பரத்துக்காக இல்லை, உதவுறதுக்காக. அதை நீங்கள் விளம்பரமாகவும் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் இன்றி போவதை நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளை கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்திறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.